ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இங்கே ஆறு இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-30-30 ரேஞ்சில் வாங்கியிருப்பேன். இது மட்டும்தான் இன்னும் 50. இது வந்து கடுகு. இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் ஈஸியாக இருக்கும் எனக்கு. திறந்து இதை எடுத்து அப்படியே கரெக்டாக போட்டுக்க கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் எப்போ இங்கேயே இருந்துகிட்டே நல்லாயிருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டு எங்கள் பசங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பூனை தான் வந்ததுன்னு எடுத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுல என்கிட்ட இருக்கிற குட்டி. இது வந்து உளுத்தம் பருப்பு. தாளிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து ஈஸியாக தாளிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. நான் நார்மலாகவே வேர்க்கடலை வந்து புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரியெல்லாம் வேர்க்கடலை நாங்கள் சேர்த்துக்குவோம். அதனால் இங்கே வேர்க்கடலை இருக்கும், அதனால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு. காலையில் வெறும் வெளுத்தலாம் போட்டுக்கிட்டால் நம்ம கொஞ்சம் ஈட்டு தனியும் சொல்லுவாங்க, அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட்டு. சால்ட்டு டக்குன்னு எதனா எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே இருக்கும் சால்ட்டு. எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சுட்டு இதிலே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுருவோம். இது சால்ட்டு ஆல் ஓவர். இவ்வளோ தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஜெராமிக். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் போட்டிருப்பேன், ரெண்டு ரேக், ரெண்டு போட்டிருப்பேன், தேர்டு. இது மூணு ரேக்குமே போட்டிருப்பேன். மூணுமே மொத்தம் சேர்த்திங்கன்னா 170 தான் ஆச்சு. இதை வந்து நான் காஞ்சிபுரத்தில் பச்சை பாசில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இன்கேஸ் எதனா சால்ட்டு தவறி விழுந்துருச்சு, அப்புறம் என்ன எதனா கொட்டிருச்சு அப்படின்னா இங்கேயே துணியை எடுத்து வச்சு தொடச்சிக்கலாம். இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சம்திங் வந்து 1000 இந்த ஸ்டாண்டு. காஞ்சிபுரத்தில் தான் வாங்கியிருந்தேன், சரவணா ஸ்டோரில். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு ஒன்று, அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா மீறிச்சு, அதனால் இதை இங்கே போட்டுக்கிட்டேன். இது இன்னும் ஈஸியாக இருக்குது. கீழெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறது விழாமல், இந்த சந்தலெல்லாம் விழாமல் இருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கு, எந்த ஜெராமிக் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.